நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த கொண்டாங்கி அருகே மேலையூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் சந்திரன். இவர் ஒரு ரிட்டையரான போலீஸ்காரர். இந்த போலீஸ்காரர் மகன் ஒரு ரவுடி, பெயர் சதீஷ்குமார், வயது 39. மறைமலைநகர், வண்டலூர், பல்லாவரம், வேளச்சேரி, திருப்போரூர், கேளம்பாக்கம், மாமல்லபுரம் இப்படி எல்லா ஸ்டேஷன்களிலும் சதீஷ் மீது கேஸ்களும் உள்ளன. கொலை, கொள்ளை, வழிப்பறி, கொலை முயற்சி, ஆள்கடத்தல் இப்படி எந்த கிரிமினல் வேலையும் சதீஷ் மிச்சமைக்கவும் இல்லை. இந்நிலையில்தான் மேலையூர் கிராம பகுதியில் சுடுகாடு அருகே ஒரு ஆண் பிணம் கிடப்பதாக திருப்போரூர் போலீசாருக்கு தகவலும் கிடைத்தது. போலீசார் விரைந்து சென்று பார்த்தால் அந்த பிணம் பாதி இருந்த நிலையிலும் கிடந்துள்ளது. பிறகு விசாரணையை மேற்கொண்டதில்தான் அது சதீஷ் தான் என்பதும் தெரிய வந்தது. இவருடைய அப்பாவின் சமாதிக்கு காரில் சதீஷ் சென்று கொண்டிருந்திருக்கிறார். அப்போது மர்ம நபர்கள் இவரை வழிமறித்து கொண்டுள்ளனர். தலை, கழுத்து, வயிறு, கால் என மொத்த இடங்களையும் சரமாரியாக வெட்டியும் கொண்டுள்ளனர். அது மட்டுமல்ல, சதீஷின் சடலத்தை அவரது அப்பாவின் சமாதிக்கே இழுத்துச் சென்று போட்டு அங்கேயே சடலத்தையும் எரித்துள்ளனர். ஆனால் அது பாதிதான் எரிந்துள்ளது, வெந்திருக்கிறது. பிறகு அதை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியும் வைத்தனர். விசாரணையும் ஆரம்பமானது. சதீஷுக்கு 3 மனைவிகளாம். முதல் மனைவியை தற்போது முழுசாக பிரிந்து விட்டார். அவரும் வேறொருவருடைய மனைவி. அவரை இவர் ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி திருமணமும் செய்து கொண்டார். இரண்டாவது மனைவியின் பெயர் லட்சுமி. மூன்றாவது மனைவி முள்ளிப்பாக்கம் கிராமத்தில் 4 வயது மகனுடன் வசித்து வருகிறார். சதீஷ் இரண்டாவது மனைவியுடன் தான் வசித்து வருகிறார். இந்த லட்சுமியின் முதல் புருஷனை கொலை செய்ததும் சதீஷ் தான். இதற்கு லட்சுமியும் உடந்தை. இந்த வழக்கு கேளம்பாக்கம் ஸ்டேஷனில் நிலுவையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த லட்சுமி மீதுதான் தற்போது போலீசாருக்கு கவனமும் திரும்பியும் உள்ளது. காரணம், திருந்தி வாழ்வதற்காக கடந்த வருஷம் போலீசாரிடம் சதீஷ் மனு வழங்கியிருக்கிறார். அதற்கேற்றபடி சமீப காலமாகவே எந்த தவறையும் சதீஷ் செய்யாமலும் இருந்து வந்துள்ளார். மேலும் சில மாதங்களுக்கு முன்பு சதீஷ் அமமுகவில் வர்த்தக பிரிவில் ஒரு பதவியையும் பெற்றார். மேலையூர் ஊராட்சி மன்ற தேர்தலில் தலைவர் பதவிக்கும் போட்டியிடப் போவதாக கூறினார். அதனால் பல்லாவரத்தில் இவரது ஒரு நிலத்தை விற்று 1 கோடி ரூபாய் வரை கையில் பணம் வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு லட்சுமியே சதீஷை கொண்டிருக்கலாமோ என்ற சந்தேகமும் போலீசாருக்கு இருந்தது. அதே சமயம் வேறு ஏதேனும் முன்பகை காரணமாக இருக்குமோ என்ற கோலத்திலும் போலீசார் தீவிரமான விசாரணையும் நடத்தினார்கள். இது குறித்து திருப்போரூர் போலீசார் விசாரித்த போதுதான் சதீஷ்குமாருடன் அடியாட்களாகவும் இருபிடிகளாகவும் இருந்த சகோதரர்களான பிரசாத் வயது 23, பரத் வயது 20 மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோர் ரவுடியை கொலை செய்தது தெரிய வந்தது. இவர்கள் மூவரையும் போலீசார் கைதும் செய்தனர். இது குறித்து போலீசார் கூறியிருப்பது என்னவென்றால், திருப்போரூரை அடுத்த சிறுதாவூர் கிராமத்தை சேர்ந்த பிரசாத் மற்றும் அவரது சகோதரர்கள் நிலப்பிரச்சினை தொடர்பாக 3 மாதங்களுக்கு முன்பு ரவுடியான சதீஷ்குமாரை சந்தித்தும் உள்ளனர். அவரும் உதவி செய்வதாக கூறி மூவரையும் எடுபிடியாக வைத்துக் கொண்டார். பின்னர் பிரசாத் அவரது மனைவி, அவருடைய அம்மா, சகோதரர்களை தன் வீட்டு மாடியிலும் கொத்தடி மேலாக தன் கட்டுப்பாட்டிலும் வைத்துள்ளார். மேலும் பிரசாத் மனைவியிடம் சதீஷ் ஆசை வார்த்தை கூறி 4வதாக அவரை தன்னுடைய வலையில் வீழ்த்தவும் முயற்சி செய்துள்ளார். மேலும் அவருக்கு அடிக்கடி பாலியல் சீண்டலும் செய்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரசாத்தோ மற்றும் அவருடைய சகோதரர்கள் சதீஷ்குமாரை தீட்டுக்கட்ட முடிவும் செய்தனர். அதன்படி சதீஷ்குமார் அவரது தந்தையின் கல்லறைக்கு சென்று காரில் வந்தபோதுதான் காரில் இருந்த இந்த மூவருமே கத்தியால் அவரை சரமாரியாக குத்தி கொலையும் செய்துள்ளனர். இவ்வாறு அவர்கள் வாக்குமூலம் கொடுத்ததாகவும் போலீசார்களும் தெரிவித்தனர்.